மாநகராட்சி 39வது வார்டு அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திருச்சிச்சம்பளம் செண்ட மேளம் முழங்க வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. வார்டு பகுதியில் ரேஷன் கடை, தரமான தார்ச்சாலை மற்றும் மக்களின் கோரிக்கையை 24 மணி நேரத்தில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக வேட்பாளர் திருச்சிச்சம்பளம் வாக்குறுதி. தூத்துக்குடி மாநகராட்சி 39வது வார்டு அதிமுக சார்பில் திருச்சிச்சம்பளம் போட்டியிடுகிறார். இவர் தனது வார்டு பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். தூத்துக்குடி சங்கர ராமேஸ்வரர் என அழைக்கப்படும் சிவன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து செண்டாமேளம் முழங்க வார்டு பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது பகுதிச் செயலாளர் ஜெயகணேஷ், மாநில பேச்சாளர் நடராஜன், வட்டச் செயலாளர்கள் முரளி, பூக்கடை வேலு, வேல்முருகன், முன்னாள் வட்டச் செயலாளர் சாமுவேல் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி சிவன் கோவில் தெரு, கீழ ரத வீதி, மேல ரத வீதி, தெப்பக்குளத்தெரு, செல்விஜே தெரு, பத்ரகாளியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட 39வது வார்டு பகுதியில் வீடு வீடாக சென்று தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது அவர் பேசும்போது, தனது வார்டு பகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து வருகிறேன், தொடர்ந்து மக்கள் பணியாற்ற தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் தங்கள் பகுதியில் புதிய ரேஷன் கடை அமைக்க பாடுபடுவேன் என வேட்பாளர் 39வது வார்டில் அனைத்து பொதுமக்களுக்கும் என் முதற்கடந்து வணக்கம். நான் இந்த வார்டில் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவி அம்மா அவர்களின் ஆசி பெற்ற சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறேன். நான் கடந்த 10 வருட காலமாக இந்த மக்களுக்கு 39வது வார்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியுள்ளேன். அதேபோல் நான் வெற்றி பெற்றவுடன் கண்டிப்பான முறையில் நீங்கள் கொடுக்கும் புகார்களை 24 மணி நேரத்திற்குள் நான் கண்டிப்பான முறையில் செய்து கொடுப்பேன். எந்த மக்களிடமும் எந்த பணமோ எதையுமே நான் பெறமாட்டேன். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் என்னை நீங்கள் தைரியமாக கூப்பிடலாம். 24 மணி நேரத்துக்குள்ளே நான் முடித்து விடுவேன். அது நான் உறுதி கூறுகிறேன். வேறு உங்களுக்கு இந்த வார்டில் என்ன கான் பிரச்சனை, ரோடு பிரச்சனை, ரோடெல்லாம் போடாமல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக போடாமே இருக்காங்க. அது நான் உறுதியாக பணியாற்றுவேன் என்று உறுதி கூறுகிறேன். அதே போல் நமது வார்டில் ரேஷன் கடை இல்லாமல் இருக்கிறது. ரேஷன் கடை கிப்சன்புரத்தில் உள்ள தெருவில் இருக்கிறது. அந்த ரேஷன் கடை நமது மக்கள் ஈஸியாக வாங்குறதுக்கு இந்த பத்தளம்கோயில் தெருவில் ரேஷன் கடை அமைத்து தருவேன். அது உறுதியாக நான் வெற்றி பெற்ற 1 மாத காலத்திற்குள் உங்களுக்கு நான் கண்டிப்பான முறையில் ரேஷன் கடை இந்த வார்டில் அமைத்து தருவேன். அதே போல் ரேஷன் கார்டு, பிறப்புச் சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ் எதுனாலும் என்னிடம் நீங்கள் அணுகலாம். 10 பைசா நான் வாங்க மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். இதில் நம்ம வார்டுக்குள்ளேயே 3 ஸ்கூல் இருக்குது. பிள்ளைங்கள்லாம் வந்து போகிறதுக்கு ரொம்ப சங்கடமாக படுறாங்க ரோடெலாம் இல்லாமல். அதில் நான் கண்டிப்பாக வெற்றி பெற்ற 1 மாத காலத்திற்குள் நான் சொல்வது அனைத்தையும் கண்டிப்பான முறையில் செய்து தருவேன். அதே போல் அனைத்து ஏரியாவிலையும் கேமரா மாட்டுவேன். என்னுடைய சொந்த செலவில் நான் கேமரா மாட்டி என்னுடைய மக்களுக்கு மிக சிறந்த முறையில் நான் பணியாற்றுவேன். எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த 60 வார்டிலும் அதிமுக வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். இந்த 60 வார்டிலும் இந்த 39வது வார்டில் மிக பெரிய வித்தியாசத்தில் எனக்கு உங்களுடைய வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் என்னை வாக்களித்து என்னை மிகப்பெரிய வெற்றியை அடைமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்றும் உங்கள் வீட்டு
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.